இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா விளையாடி வரும் டெஸ்ட் உலகப்பை பைனல் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் களமிறங்கி ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கில் பலம் காட்டி வருகிறது. டிராவிஸ் ஹெட் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித்தை அவுட் ஆக முடியாமல் இந்திய அணி பவுலர்கள் திணறி வருகின்றனர். அதன்படி முதல் இன்னிங்ஸில் முதல் நாள் ஆட்ட முடிவில் மட்டுமே ஆஸ்திரேலிய அணி வெறும் 3 விக்கெட்டுகளை இழந்து 327 ரன்கள் எடுத்துள்ளது. எனவே தற்போதைய நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக ஆட்டம் செல்வது போல இருந்தாலும் இரண்டு அணிகளும் விளையாடும் இரண்டாவது இன்னிங்ஸில் தான் போட்டியின் வெற்றி தோல்விகளை பற்றி கணிக்க முடியும். அதுவரை எதையும் அவ்வளவு சீக்கிரம் முடிவு செய்துவிட முடியாது. இந்நிலையில் இந்த போட்டியில் இந்திய அணியின் கம்பேக் குறித்து பேசியுள்ள இந்திய அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் பராஸ் மாம்ப்ரே போட்டியின் இரண்டாவது புதிய பந்து ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும், எனவே இன்று காலை வேளையில் நாங்கள் 2-3 விக்கெட்டுகளை வீழ்த்தினால் நிச்சயமாக இந்த போட்டியில் கம்பேக் கொடுப்போம் என தெரிவித்துள்ளார். மேலும் மைதானம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பிளாட் விக்கெட்டாக இருந்தது என பேசிய அவர், ரவி அஸ்வின் போன்ற ஒருவரை அணியிலிருந்து தவிர்ப்பது கடினமான விஷயம், ஆனால் மைதானத்தின் தன்மையை பொறுத்தே முடிவெடுத்தோம் என தெரிவித்துள்ளார்.